மிக சிறப்பான கேள்வி நம்ம கோயம்புத்தூர் தியாகராஜன் அண்ணன் கேட்டிருந்தாங்க. ஐயா அற்புதமாக பதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கேள்வியை வந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து அன்பு தம்பி தனிவருவன் சுரேஷ், தனிவருவன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்க அன்பு தம்பி ஆர்டி ஆக்டிவிட்டீஸ் கேட்கணும் அப்படி சொல்லி கேட்டுக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நீங்கள் கொண்டு வந்து அந்த ஆர்டி சட்டம் வந்து மைனர்லேருந்து இப்போ மேஜர் ஆயிடுச்சு, அதாவது 18 ஆண்டுகள் 5 நாள் ஆச்சு. இந்த சட்டத்தில் இப்போ உள்ள நிகழ்வு படி இல்லாட்டி இந்த வருடங்கள் கழித்து ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? எடுத்துக்கிட்டால் சொல்லப்போனால் இந்தியாவுடைய முக்கிய பிரமுதர் ஒருத்தருடைய கல்வி தகுதியே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த ஆர்டியை போட்டு கூட அந்த தகவல் இன்னும் நிறைய பேரால் வாங்க முடியலை. இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஏற்ற போத 100 வருஷம் ஆனாலும் இதை தொடக்கூடாதுன்னு அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு தடவை பண்ணுறதுக்கு அலுவலர்களுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக மாற்றி அதை உயிரே இல்லாமல் ஆக்கிடும். அதனால் மாற்றமே கூடாது. இந்த மாற்றம் விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். 1000 வருஷம் ஆனாலும் இந்த சட்டம் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சட்டத்தை கொடுத்துருக்கோம். அதில் முக்கியமான பிரிவை படிச்சிங்கன்னா இதில் மனு செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு அரசாங்கம் வெளிப்படையான ஒரு அரசு நடத்த வேண்டும்னு சொல்லியிருக்கோம். 4-1-B என்னது? 4-1-B 4-1-B அப்போவே விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அளவுக்குலாம் சயின்டிஃபிக்கலாக நிறைய டெவலப்மெண்ட் ஆகலை. இப்போ ஒரு ஷார்ட் பீரியட் 5 இயர்ஸ்க்குள்ளே வந்துருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரி 18 வயசு பிறந்த அன்னைக்கே இது திருநாவுக்கரசர் மாதிரி பேசினது. இந்த சட்டத்துக்கு வந்து வயசுலாம் கிடையாது. அதனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் 30 நாளையில் அந்த சட்டம் உயிர் பெற்று எழுந்திருக்கணும், பூதாகரமாக எழுந்திருக்கணும், மக்கள் வந்து பெரிய ஃபிகராக இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் வந்து சிரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சது. அதனால் இந்த கிழமை நிறைவேறிக்கிட்டு இருக்குது. சில இடங்களில் தவறு நடக்குது, இது கரப்ஷன் இருக்குது, ஓட்டுக்கு காசு வாங்குறதை நிறுத்தணும். நிறுத்திட்டோம்னா கொஞ்சம் உறுதிப்பாடோட கேட்கலாம். நீங்கள் என்ன கேட்கலாம், இவன் சம்பாதிக்கத்தானாங்க போகிறேன், ஏன் சம்பாதிக்கிறதுக்கு விடுறீங்க, புரட்சியை பண்ணுங்க. இதெல்லாம் ஆர்டி ஆக்டில் மறைமுகமாக சொல்லியிருக்கோம். என்ன வகையில் ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளவு சொத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் கேளுங்க. இன்னைக்கு ரெய்டுங்கிறாங்களே, ரெய்டு பண்ணுறான், டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களே, கேட்டால் என்ன சொல்லுவாங்க? செக்ஷன் 8 இருக்குங்க, இன்வெஸ்டிகேஷன் டூரிங் த பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இட் கெனாட் பி ரிவீல்டுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு படி ஒரு கேஸை எடுத்தீங்கன்னா 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னு இருக்குது. போடு. ஏன் 90 நாளைக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னென்னத்தை எடுத்தானுங்க, என்ன கைமாறிச்சு நமக்கு தெரியலைங்க, எத்தனை கோடி ₹ ரெக்கவர் பண்ணாங்க, எத்தனை கோல்டு எத்தனை கிலோ எடுத்தாங்க, அதில் எவ்வளவு இங்கே ஆஃபீஸருக்கு மூலமாக அரசியல்வாதிக்கு போயிருக்குன்னு தெரியாது. இந்த அரசியல்வாதத்தை இருந்தால் அந்த அரசியல்வாத பண்ட மாற்று முறை தானே இப்போ 8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்களா? இப்போ கொஞ்சம் உயர்நீதிமன்றங்களும் இளைஞர்களாக ஜட்ஜிகள் வர்றாங்க, அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவிஸ்ட் ஆகுறாங்க. சில பேர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு, ஜஸ்டிஸ் சந்திரசூட், மிக ஆக்டிவாக இருக்கார். இவற்றை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தடவைக்கு போச்சுன்னா அவர் வெளிப்படையாக ரூல்ஸ் மேக்கிங். ஆனால் தயவு செய்து இந்த சட்டத்தை தொட விட்டுறாதீங்க. தொண்டு ஏதாவது தொடரோம்னு ஆரம்பித்தாங்கன்னா புரட்சி ஆரம்பிச்சேன், வேறு வழி கிடையாது. நான் சேர்மனாக 7 வருஷம் இருக்கிற காலத்தில் தொட விடாமல் பார்த்துக்கிட்டேன். அந்த ஆட்சியிலையும் இருந்தேன், இந்த ஆட்சியிலையும் இருந்தேன். அதுக்கப்புறம் லேசாக அவனை தொட்டுட்டாங்க. அதை பார்லிமெண்ட் மெம்பர்ஸை விட்டு சொல்ல சொன்னது விடாதீங்க. ஒரு தடவை தொட்டுட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை போகிறதே உறுதி எடுத்துருவாங்க. இந்த சட்டம் செல்லாத சட்டமாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். சட்ட திருத்தம் வேண்டாம். நாங்கள் 1000 வருஷத்துக்கு சிந்தனை பண்ணி தான் அந்த சட்ட முகவுரையும் எழுதியிருக்கோம், உள்ளுக்குள்ள இருக்க பிரிவுகளையும் எழுதி. நன்றி.